விஜயோட வாரிசு அஜித் நடித்துள்ள துணிவு திரைப்படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. 8 ஆண்டுகளுக்கு பின்னர் விஜய் அஜித் திரைப்படங்கள் பொங்கலோட வந்து வெளியாகிறது குறிப்பிடத்தக்கது. மேலே பார்த்தீங்கன்னா துணிவு வாரிசு திரைப்படங்களோட ட்ரெய்லரும் வெளியாகி ரசிகரோட எதிர்பார்ப்பை எகிற வச்சிருக்கு. இந்த நிலையில் 2 படங்களுமே ஒரே நாளில் வெளியாக உள்ளதுனால திரையரங்களை ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டு தான் சொல்லப்படுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை விஜய் கொண்டாட்டமாக விஜயோட வாரிசு படமும் அஜித் நடித்துள்ள துணிவு திரைப்படமும் பொங்கல் பண்டிகை மூலம் வெளியாகுதுனால 2 படங்கள் மத்தியில் எதிர்பார்ப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவு 2 பேர் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வாரிசு துணிவு இந்த 2 விதத்தில் எந்த படத்துக்கு அதிகமாக ஸ்க்ரீன்ஸ்கில் ஒதுக்கப்படும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கிளம்பியிருக்கு. அஜித்தோட துணிவு படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடுறதுனால இந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவு 2 படங்களுக்கும் சமமான திரையரங்குகள் ஒதுக்கப்படணும்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த நிலை இந்த விவகாரம் தற்போது இன்னொரு வடிவில் வந்து பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பெரிய நடிகர்கள் படங்கள் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா 4 மணி காட்சிகள் ரிலீஸ் செய்யப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவு 2 படங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அதிகாலை 4 மணிக்கா அல்லது 2 மணிக்கான்னு தொடங்கப்படுற கேள்வி எழுந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வாரிசு திரைப்படம் மதியம் 2 மணிக்கே திரையிடலாம் சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. அதே போல் சத்யம் தியேட்டர்ஸ் போன்ற மல்டிப்ளெக்ஸ் திரையரங்களில் ஒரு ஸ்க்ரீன் மட்டுமே பெரிதாக இருக்கும். அந்த பெரிய ஸ்க்ரீனில் விஜய் அஜித் 2 பேரில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருக்கு. பெரும்பாலான நகரங்களில் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள் அதிகம் வந்து விட்டுக்கிறாங்க. இப்போது இதுவும் பெரிய தலைவலியாக இருப்பதாக சொல்லப்படுது. இந்த 2 படமும் ரிலீஸ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அனைத்து பகுதியில் உள்ள திரையரங்குகளும் இப்போ திருவையா போல களைகட்ட தொடங்கியிருக்கு. மேலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பவுன்சர்ஸ்கள் என பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா திரையரங்குகள் தொடங்கிட்டாங்க. இந்த நிலை விரைவில் டிக்கெட் புக்கிங்கும் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, எந்த ஷோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உடனே என்னோட சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி தான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.